தென்றல் சுற்றிவாடும் தேர்மலர்கள் மரவசம் அன்பின் உடலுக்கும் இந்த மாலை போன்ற வேலைகளை எனக்கு பேச அளவு இருந்த அன்பு நெஞ்சங்களுக்கு முதற்கரின் பணிவான வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் ஒரு ஐந்து ஒரு முக்கியமான உணர்வுகளை பதிக்க இருக்கின்றேன். இந்த இளைய சமுதாயங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். முதலில் ஒரு மாணவன் தன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் அவன் தன் தாய் தந்தை ஆசிரியரை மதிக்க வேண்டும். ஏனென்றால் தாயும் தந்தையும் ஆசிரியரும் தான் ஒரு மாணவன் முன்னேற வேண்டும் என்பதற்கு உண்மையான நெஞ்சத்துடன் போராடுகின்ற ஜீவனாகும். ஆம், உதாரணமாக ஒரு தாய் எடுத்துக்கொள்வோம். தாயை தண்டித்தவனும் தந்தையை விதித்தவனும் ஆசிரியரை உதாசப்படுத்தவனும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஏனென்றால் தன் ரத்தத்தை பாலாக மாற்றுகின்ற தாயின் கருணை இந்த உலகத்தில் இத்துணை கருணை உள்ள வேற எந்த உயிர்களுக்கு அல்லது வேற எந்த ஒரு உறவினருக்கு வரும். தன் ரத்தத்தை பாலாக மாற்றுகின்ற தாயின் கருணை. அடுத்து தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்திருந்த தகப்பனின் கருணை. தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்திருந்த தகப்பனின் கருணை. இந்த இரண்டு கருணை உள்ளம் கொண்ட அந்த அன்பு ஜீவன்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்திவிடும். அடுத்தபடியாக ஆசிரியர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா ஏன் மாதிரி தாம் இருக்கும் இடத்தில் இவங்களை இங்கே இருந்துகிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மாணவர்களை ஏற்றி விட்டு என் மாணவன் நன்றாக இருக்கிறான், என் மாணவன் சந்தோஷமாக இருக்கிறான், என் மாணவன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் மாணவன் ஜெர்மனியில் இருக்கிறான் என்று தோள்தட்டு மனதார் அந்த உள்ள பூரிப்போடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மூன்றாவதாக ஒரு மாணவன் முன்னேறுவதற்கு உண்மையான நெஞ்சத்துடன் போராடக்கூடிய அந்த உயிர் ஜீவன் என்று கேட்டால் ஆசிரியரை சேரும். அதனால்தான் எனக்கு தெரியல அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வச்சாங்க. மாதா பிதா குரு, குருவுக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ ஒரு மாணவன் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக தாய் தந்தை ஆசிரியரை வணங்க வேண்டும். மாறாக அவர்கள் வெறுக்கும்படி ஒரே ஒரு தவறு செய்து விட்டார் என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், அணித்து சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் அதனுடைய பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால் முதலாவதாக நான் நடத்தக்கூடிய கருத்து தாய் தந்தை ஆசிரியரை உதாசீனப்படுத்தக்கூடாது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா அடுத்த கட்டமாக எடுத்துக்கூடிய விஷயம் வாழ்க்கையில தன்னை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கையில உன்னை உனக்கே பிடிக்கலன்னு சொன்னா ஊர்ல இருக்கணும் பிடிக்காது. அப்போ உன்னை நீ நேசிக்க பழகிக் கொள்ள வேண்டும். உன்னை நீ நேசிக்க பழகிக் கொண்டா உலகம் உன்னை நேசிக்கும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை, ஐயம் இல்லை. உன்னை நீ நேசிக்க பழகிக்கொள்ள, உன்னை நீ நேசிக்க பழகிக் கொண்டா உலகம் உன்னை நேசிக்கும் காலம் வந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கை பயணம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் வெற்றி கிடையை கூடிய விரைவில் கிட்டக்கூடிய அந்த வடிவங்கள் கிடைக்கும். உன்னை நீ நேசிக்க பழகிக் கொள். எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். மூணாவது சொல்றவருடைய கருத்து என்னன்னா எப்பவுமே நீங்க ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் சந்தோஷம் எங்க இருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா சந்தோஷம் நம்ம என்ன கவுண்டர் கடையில போய் ரெண்டு ரூபா கொடுத்து சந்தோஷம் விலைக்க வாங்க முடியும் அப்படி இல்லை. சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது ஒரு கேள்வி கேளு. சந்தோஷம் எங்கே இருக்கிறது ஒரு கேள்வி கேளு. எங்கே இருக்கிறது சந்தோஷம்? சந்தோஷம் என்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது சந்தோஷம். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா காலையில அம்மா உப்புமா டப்பாவை உப்புமா அடைச்சு கொடுப்பாங்க. மதிய நேரத்துல சரியான பசியில அந்த உப்புமா டப்பாவை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு ஒரு கோபம் அந்த உப்புமா உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ இன்றைய காலகட்டங்கள்ல உங்களுடைய சந்தோஷத்தை வந்து உப்புமா கிட்ட அளவான வைக்கணும். அப்போ உப்புமா கூட உங்க சந்தோஷத்தை இருக்கிற அளவுக்கு தான் இன்றைய சமுதாயம் இன்றைய மாணவர்கள் இந்த சூழ்நிலைகள் மாட்டிருக்கிறது. உப்புமா சந்தோஷத்தை இருந்து வழியில போற ஆட்டோக்காரங்க சந்தோஷத்தை கிடக்கிறாங்க, பஸ் கண்டக்டரும் சந்தோஷம் கிடக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சந்தோஷம் நம்ம அனுபவத்தவர்கள் நம்ம வந்து இன்னைக்கு அடமானம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, சந்தோஷம் என்பது மற்றவர்களிடத்தில் அடமானம் வைப்பதற்கு அல்ல, அதாவது மற்றவர்கள் எந்த சூழ்நிலையும் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. சந்தோஷம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம்.
வாழ்க்கையில் மேலே உயர்த்துவதற்கான பாதையை காட்டிக் கொடுக்கும். அந்த பாதையை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி என்ற அந்த லட்சியத்தை அடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமான உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறது, பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்பதல்ல வாழ்க்கை. வாழ்க்கையில் எல்லாரும் பிறக்கிறாங்க, எல்லாரும் வளர்றாங்க, எல்லாரும் சாகிறாங்க, இதுவா வாழ்க்கை? பிறப்பு இறப்பு அப்படின்னு சொன்னா அது ஒரு குழப்பு. பிறப்பு இறப்பு அப்படின்னு சொன்னா அது ஒரு குழப்பு. அதல்ல, பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் 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 நாளை வரலாற்றில் அதுதான் வாழ்க்கை. அப்போ நீ ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய, வாழ்க்கையில நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? இப்ப ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். ஒவ்வொரு மாணவர்களும் சரி, அல்லது ஒவ்வொரு மனிதனும் சரி, நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? இந்த கேள்வி நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க கொண்டதுக்கான அர்த்தம் முடியும். உங்களுக்குள்ள சக்தி வெளியில வரும். அந்த சக்தி பயனுள்ளதா மாறும்போது நீயும் சந்தோஷமா இருப்ப, உன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும், உன்னை சுற்றிய சமுதாயமும் சந்தோஷமா இருக்கும். எதற்காக சொல்ற அப்படின்னா, இயற்கை வளர்த்து உண்மை ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பசுவின் காம்பிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த பால், நல்லா பாத்துக்கோங்க, ஒரு பசுவின் மணியிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த பால் அந்த பசுவா உண்ண முடியாது. உண்மைதான், தனக்கு சொந்தமான ரத்தத்தை பாலாக மாத்துகிறது பசு. இருந்தாலும் கூட அந்த பாலை அந்த பசுவா உண்ண முடியாது. அப்போ பசு படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, பல உயிர்கள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக பசு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஐந்து அறிவு உள்ள பசுவின் படைப்புக்கே இத்துணை அர்த்தம் இருக்கிறது என்றால், ஆறு அறிவு உள்ள ஜீவராசியாக நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? பூமிக்கு என்ன பார்க்கலாம்? இந்த கேள்வி கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. இந்த கேள்விக்கான விடையை தேட ஆரம்பிச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையான வளர்ச்சி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த வளர்ச்சிக்கான பாதை கிடைக்கும். வளர 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 நீயும் சந்தோஷமா இருந்த, உன்னை சுற்றி இருக்கவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால உண்ணுவதும் உறங்குவதும் உலகத்தின் நீதி என்றால், மண்ணும் அதை செய்யும் மரமும் அதை செய்யும், மானிட பிறவி தேவையில்லை. மானிடனாக பிறந்த நீ ஏதோ சாதிக்க வேண்டும். நாளைக்கு நீ பெரிய கலைஞர் ஆகலாம், ஒரு கவிஞர் ஆகலாம், இல்ல ஒரு இன்ஜினியர் ஆகலாம், அல்லது ஒரு டாக்டர் ஆகலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு படைப்பாளியா இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், நீ என்னவா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை வாழ்க்கையாக மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுங்கள்.
மிக அருமையாக ஒரு கவிதைகளை சொல்லியிருப்பார் கவிஞர் கவிதாசன் அவர்கள். சிந்தனையை செயலாக்கி, செயலை பழக்கமாக்கி, பழக்கத்தை வழக்கமாக்கி, வழக்கத்தை வாழ்க்கையாக்கி, வாழ்க்கையை வசந்தமாக்குங்க அப்படின்னு ஒரு அருமையான கருத்து சொல்லியிருப்பார். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் ஐந்தே ஐந்து விஷயம் தான். ஒன்று, தாய் தந்தை ஆசிரியரை வணங்கிக்கொள், அவங்க விருப்பமடியாக நடந்து கொள்ளாதீங்க. ரெண்டு, நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என் சக்தி என்ன, அந்த கேள்வியை கேளுங்க. மூன்று, எப்போதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்க, எப்பவுமே சந்தோஷமா இருக்கு. நாலு, கல்வியை படிக்கிறத விட்டுட்டு கல்வியை நேசிக்க தொடங்குங்க. அஞ்சு, எந்த ஒரு செயலையும் நல்ல சிந்தனையோட சிந்தித்து செயலில் இறங்குங்க, வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். நன்றி, வணக்கம்.